வேலை பார்க்க வேணான்னு சொல்ல, வேலை பாருங்க. சம்பாதிக்க வேணான்னு சொல்ல, சம்பாதிங்க. கோடி கோடியாக சேர்த்து வைக்க வேணான்னு சொல்ல, சேர்த்து வைங்க. ஆனால் நீங்கள் செத்து போகிறதுக்கு முன்னாடி எதுவும் உங்கள் கையில் இருக்கக்கூடாது. இது கேட்பதற்கு ரொம்ப எளிமையாக அழகாக ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாது. ஏன்னா அந்த மைண்ட் என்ன சொல்லுன்னா, நாளைக்கு உயிரோடு தான் இருப்பேன், கவலைப்படாத, இன்னும் ஒரு வருஷம் நீ உயிரோடு தான் இருப்பேன், கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கன்னு சொல்லலாம். அதுதான் ஆப்பே உங்களுக்கு. இப்போ சேர்த்து வைக்கிறது பிரச்சனை இல்லை, நல்லா கவனிக்கணும். சேர்த்து வைக்கவே எக்ஸஸாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தேவைப்படுபவனுக்கு கொடுத்து கொடுத்து ஃப்ரீ பண்ணிடணும். இது எதனாலனா, இது உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறேன். ஆன்மீகம் உங்களுக்கு நல்லா வரணும் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத பல முடிச்சுக்கள் இருக்கின்றது, அந்த கண்ணுக்கு தெரியாத பல முடிச்சுக்களை உங்களால் அவிழ்க்க முடியாது. உங்களது கொடுக்கக்கூடிய குணம் மட்டுமே அத்தனையும் ஓப்பன் பண்ணும், வேற எதுக்குமே அந்த பவர் கிடையாது. தவமும் தவத்தினுடைய சேர்ந்த குணமும் தான் உங்களுக்கு வந்து முக்தியை கொடுக்குமே தவிர, வெறும் தவம் மட்டும் குணத்தை கொடுக்காது. வணக்கம்ங்க, என் பேர் ஆண்டாள். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு மாசமா தான் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல மகாவிஷ்ணு அவங்களோட யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு, எளிமையா புரிய வைக்கிறாங்க எல்லாருக்கும். வந்து இந்த ஒரு பேசிக்கா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டை வந்து கேஷுவலா கிரியேட் பண்றாங்க. ஸோ சின்ன வயசுலயே ரொம்ப பெரிய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட சர்வீஸ் வந்து தொடரட்டும், குருநாதர் வந்து அவங்களுக்கு மேலும் மேலும் நிறைய சப்போர்ட்டு, நிறைய ஆர்வத்தை கொடுக்கட்டும். அவங்களோட ப்ராப்பரான ஒரு வாரிசத்தை வாரிசையும் யாருக்காவது ப்ராப்பரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணட்டும். ரொம்ப நன்றிங்க, குருநாதர் வாழ்க. இந்த புரிதல் தான் உங்களுக்கு வரணும்ன்ற, உங்களை வேலை பார்க்க வேணான்னு சொல்ல, வேலை பாருங்க. சம்பாதிக்க வேணான்னு சொல்ல, சம்பாதிங்க. கோடி கோடியாக சேர்த்து வைக்க வேணான்னு சொல்ல, சேர்த்து வைங்க. ஆனால் நீங்கள் செத்து போகிறதுக்கு முன்னாடி எதுவும் உங்கள் கையில் இருக்கக்கூடாது. அப்போ என் பையன் பேரில் எழுதி வச்சிடலாமா? இப்படி இல்லை, என் பொண்டாட்டி பேரில் எழுதி வச்சிடலாங்களாங்க. அப்பயும் பாருங்கள், புத்தி சுயநலமாக தான் போகுது. யூ ஷுடுண்ட் ஓன் எனி திங், யூ ஷுடுண்ட் ஹாவ் எனி திங் இன் யுவர் ஹேண்ட் ஆர் இன் யுவர் அக்கௌண்ட். காமராஜர் மாதிரி ஒரே ஒரு ஓட்டச்சட்டியும் ஒரு 1.5 ரூபா பணமும் தான் வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். கடைசியில் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நான் ஓட்டச்சட்டியை பார்க்கல சார்ன்றீங்களா? கதையாவது கேட்டிங்களா இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் போகணும். இது கேட்பதற்கு ரொம்ப எளிமையாக அழகாக ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மைண்ட் என்ன சொல்லுன்னா, நாளைக்கு உயிரோடு தான் இருப்பேன், கவலைப்படாத, இன்னும் ஒரு வருஷம் நீ உயிரோடு தான் இருப்பேன், கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கன்னு சொல்லலாம். அதுதான் ஆப்பே உங்களுக்கு. இப்போ சேர்த்து வைக்கிறது பிரச்சனை இல்லை, நல்லா கவனிக்கணும். சேர்த்து வைக்கவே எக்ஸஸாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தேவைப்படுபவனுக்கு கொடுத்து கொடுத்து ஃப்ரீ பண்ணிடணும். இது எதனாலனா, இது உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறேன். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு மாதம் கோடி கோடியாக கொட்டுங்கன்றக்காக சொல்லலை. எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீ எப்போ மனுஷனாக மாறுறீங்கன்னா, கொடுக்கும்போது தாங்க மனுஷனாகவே மாறுறீங்க. மிகுந்த தாகத்தோடு ஒரு 20 கிலோமீட்டர் மலை ஏறுறீங்க, எங்கே பார்த்தாலும் கடையில்லை. ஒருத்தன் வந்து ஒரு அரை வாட்டர் பாட்டில் தண்ணியை வந்து குடிச்சிட்டு இருக்கான், அவன்கிட்ட இருக்கிறதே அரை வாட்டர் பாட்டில் தான், அவனுக்கே தாகம் எடுக்குது. குடிக்க போகும்போது உங்களை பார்க்குறான், திமுறான், அவனே எல்லாத்தையும் குடிச்சிடுறான். எப்படி இருக்கு உங்களுக்கு? அதை வேற மாதிரி ட்விஸ்டா இருக்குன்னு நினைச்சிங்கல்ல? இப்போ அதே சுச்சுவேஷன் இப்போ வேற மாதிரி நினைச்சு பாருங்க. ரொம்ப தாகத்தோடு 20-22 கிலோமீட்டர் மேலே ஏறுவீங்க. மேலே ஏறினோன்னே அதே மாதிரி ஒருத்தன் அரை பாட்டில் வாட்டர் பாட்டில் குடிக்க போகலான்னு பார்க்குறான். உங்களால் சுத்தமாக முடியல, மயக்கம் போட்டு விழுந்துருவீங்கன்னு தெரியுது. வேக வேகமாக ஓடி வந்து என்ன பண்ணுறான்னா, அவங்ககிட்ட இருக்கிற இன்னொரு வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய 1.5 லிட்டர் வாங்கி இதில் ஊற்றி 1 லிட்டர் தண்ணி உங்களுக்கு கொடுக்குறான், கூடுறா அப்படின்னு. எப்படி இருக்கும்? இப்போ அவன் அட்ரஸ் வேணுமா உங்களுக்கு? அவன் எந்த ஊர்லேருந்து வரான்னு வேணுமா? அவன் எத்தனை கோடி ரூபா பணம் வச்சுருக்கான்னு தேவையா உங்களுக்கு? தேவையா? அவனுக்கு கை கால் விளங்குதா, விளங்காமல் இருக்கா, நல்லா வருதா, நல்லா வரலையா, இதெல்லாம் பார்ப்பீங்களா நீங்கள்? இந்த தண்ணி எந்த நதி நீர்ல இருந்து எடுத்துட்டு வந்தான் பாப்பீங்களா நீங்க? இதுல எதோ உள்ள pH வேல்யூ, பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜனோட வேல்யூ எவ்வளவு இருக்கு கேப்பீங்களா நீங்க? என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்ப சொல்லுங்க, யார் உயர்ந்தவன்? தண்ணி கொடுக்கறவங்கள கொடுக்கறவன் உயர்ந்தவன். யார் உயர்ந்தவன்? இப்ப இவனை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது?
திஸ் இஸ் தி பவர் ஆஃப் கைண்ட்னஸ். ஆன்மீகம் உங்களுக்கு நல்லா வரணும் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத பல முடிச்சுக்கள் இருக்கின்றது, அந்த கண்ணுக்கு தெரியாத பல முடிச்சுக்களை உங்களால் அவிழ்க்க முடியாது. உங்களது கொடுக்கக்கூடிய குணம் மட்டுமே அத்தனையும் ஓபன் பண்ணும், வேற எதுக்குமே அந்த பவர் கிடையாது. மெடிடேஷன் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாலும் அகங்காரம் வந்துடும், மாட்டிப்பீங்க. தவமும் தவத்தினுடைய சேர்ந்த குணமும் தான் உங்களுக்கு வந்து முக்தியை கொடுக்குமே தவிர வெறும் தவம் மட்டும் குணத்தை கொடுக்காது. தவம் மட்டும் குணத்தை கொடுக்கும் அப்படின்னா அசுரர்கள்லாம் ஞானம் அடைஞ்சிருக்கணுமே, ஏன் அடையல? அசுரர்கள் தவம் பண்ணாங்களா இல்லையா? ஏதாவது தப்பாதுன்னு சொல்றேன் நாங்க, சொல்லு ஏங்க இப்படியே பாக்குறீங்க, சொல்லுங்க. அசுரர்கள் தவம் பண்ணாங்களா இல்லையா? அவனுக்கு ஏன் ஞானம் இல்லை? அப்ப மெடிடேஷன் பண்ணா பவர் வந்துருன்றது உண்மை, மெடிடேஷன் பண்ணா குணம் வந்துருன்றது உண்மையா? எனக்கு புரியுதா புரியலையா உங்களுக்கு? நான் தப்பா எதுவும் பேசுறேன்னா கிளியரா இருக்கா? இல்ல, ரொம்ப மெயினான பாயிண்ட். மெடிடேஷன் வரும்னா குணம் வரணும்னு சொல்றாங்க. அசுரர்களுக்கும் கெட்டவனுங்களுக்கும் 100-200 வருஷம் தவம் பண்ணி ஏன் நல்ல புத்தி வரல? அதுதான் ஏன்னு கேட்கறேன், அது ஏன் வரல? மெடிடேஷன் ஒருத்தனை மாத்தி இருக்கணும்ல, ஏன் மாத்தல? நான் ஒரு நல்ல விஷயம் பண்றேன், அந்த கர்மத்துக்கு தான் அந்த 10 வருஷம் உட்காந்து பண்றேன், அப்ப அந்த கர்மம் என்னையும் மாத்தி இருக்கணும். பட் இன்னும் கர்மம் ஆயிட்டேனே நானு, அப்ப மெடிடேஷன் பொய்யா? என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள், என்னை குழப்பாதீங்க. என் கேள்வி ரொம்ப சிம்பிள், நல்லா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க. நான் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் மெடிடேஷன் பண்ணா என்னைய மெடிடேஷன் மாத்தணுமா மாத்தக்கூடாதா? ஏன் மாத்தல? அவ்வளவுதான் என் கேள்வி. வேற இன்னும் கெட்ட தாட்டா இருக்கிறவனா கூட இருந்துட்டு போறேன், நான் இன்னும் கேவலமான தாட்டு கூட எனக்கு இருக்கு. மெடிடேஷன் பண்ணும்போது கெட்டதை நல்லதா மாத்திருக்கணுமா மாத்திருக்க கூடாதா? ஏன் மாத்தல? என்னங்க நியாயம் தருமது? நான் எவ்வளவு கெட்டவனாலும் மெடிடேஷன் மாத்தணும் தானேங்க, மாத்த மாட்டேங்குதுங்க. என்னைய குழப்பாதீங்க, நான் கேட்டது ஒண்ணு, நீங்க சொல்றது ஒண்ணு. என் கேள்வி ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையான கேள்வி தான் நான் கேட்டேன். நான் எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் நான் மெடிடேஷன் பண்ணும்போது என் குணம் மாறி இருக்க வேண்டும் டுவார்ட்ஸ் தி குட் திங். Am I right or wrong? It wasn't changed. My question is very simple. Why? இப்போ நீங்க இதுக்கு பதில் கூட சொல்ல வேணாம், விட்டுருங்க. ஓரளவு ட்ரை பண்றீங்க, நான் சொல்றேன் பதில். இப்ப நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்க வரீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இதுல லூசுங்க, மெடிடேஷன் பண்ணா குணம் மாறிடும் இன்னும் பண்ணிட்டு இருக்குதுங்க. 50 வருஷமா உட்காந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் எல்லா இடத்துலையும் சீக்கிரம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான காரணமே அதான், மெடிடேஷன் செகண்ட், கருணை தான் ஃபர்ஸ்ட். ஏன் அப்படின்னா கருணை வந்துருச்சுன்னா மெடிடேஷனே தேவையில்லை. மெடிடேஷன் பண்ணி என்னெல்லாம் நடக்குமோ நீங்க கருணையா இருந்தீங்கன்னா அதெல்லாம் நடந்துடும். மெடிடேஷனுடைய வேலை என்னன்னா சூடாக்குறது தாங்க மெடிடேஷனோட வேலை. மெடிடேஷனோட வேலை என்ன? மெடிடேஷன் உங்களை என்ன பண்ணுது? உங்களோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி உங்களை ஹீட் ஆக்கி உங்களை மெல்லிய உணர்வா மாத்தும், அவ்வளவுதான். எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். இந்த விஷயத்தை நீங்க எங்கிருந்து முடிவு பண்ணீங்கன்னா புத்தியில இருந்து முடிவு பண்ணுவீங்க. மெடிடேஷன் ஞானத்தை கொடுக்குமா? கொடுக்கும். யாருக்கு ஞானத்தை கொடுக்கும்? நல்ல பாதையில பண்றவனுக்கு ஞானத்தை கொடுக்கும். இல்லாட்டினா மெடிடேஷன் என்ன பண்ணுவோம், மெடிடேஷன் பண்ணும்போது உண்மையெல்லாம் புரிய வரும். உண்மையெல்லாம் புரிய வரும்போது ஒருத்தனை எப்படி மிஸ்யூஸ் பண்ணலான்னு சொல்லும், ஒருத்தனை எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம்னு சொல்லும். ஏன்னா அதுக்கெல்லாம் அங்க ரூட் இருக்கும், அங்க கேப் இருக்கும். இப்படிலாம் சொன்னா இவன் மைண்ட் மாறிடுவான், இப்படிலாம் சொன்னா இவன் இப்படி மாத்தி விட்டுலாம், இப்படிலாம் சொன்னா இவன் மண்டையை கழுவிடலாம், அப்ப ஈஸியா ஒருத்தன் ப்ராப்பர்ட்டி உருவிடலாம், பணத்தை வாங்கிடலாம். பண்ண முடியுமா முடியாதா? எந்த பாதையை சூஸ் பண்றோன்ற பொறுத்து நம்ம வாழ்க்கை நாசமா போயிடும் இல்ல நல்லா இருக்கும். நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணி காணாம போறது காரணம், அதை காணாம போறதுன்னா காத்தோட காத்தா காணாம போறது அப்படி கிடையாது. மெடிடேஷன் பண்ணி ஆணவம் வந்து நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. சிங்கப்பூர்ல எல்லாம் ஒருத்தர் 55 வருஷம் மெடிடேஷன் பண்ணிருக்காரு. எத்தனை வருஷம்? 55 இயர்ஸ். பெரிய கோடீஸ்வரன்,
நேராக கிளம்பி வந்து தமிழ் தெரியாது, இங்கிலீஷ்லாம் ஒரு ஹாஃப் அன் அவர் பேசினார். இந்த ஹாஃப் அன் அவர் அவர் மட்டும்தான் பேசினார், நான் ஒன்றும் பேசலை. அசிங்க அசிங்கமாக திட்டுறாரு என்னை, என்னென்னமோ திட்டுறாரு, மொத்த ஆன்மீகத்தையும் திட்டுறாரு. ஈகோ தான் வந்திருக்கு, நிம்மதியாக இல்லை, வாழ்க்கையில் பிரச்சனையை கூட நான் சமாளிச்சிருவேன், இது வரைக்கும் ஒன்றுமே உணரலன்னு. இத் 50-55 வருஷம் பண்ணி உணராத மேட்ரை 10 நிமிஷம் விளக்கம் கொடுத்தா புரிஞ்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டார், உட்காந்துட்டார், அவ்வளோதான். அந்த 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் மலர்ந்துட்டார் அவரு. மலர்ந்துட்டாருன்னா என்ன, தமிழே தெரியலன்னு சும்மா கூட சும்மாவது வந்து எல்லா சிங்கப்பூர் சத்சங்கத்திலையும் அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருப்பார். முடிஞ்சோடனே கேட்பேன், ஏதாவது புரிஞ்சுதான், புரியல குருஜி அப்படிம்பாரு. ஏன் புரியலன்றீங்க, அப்புறம் எங்க வந்துறீங்க, நல்லா இருக்கு, ஒரு மாதிரி சூப்பரா போதைக்கு வந்துட்டாப்ல. நம்ம பேசும்போது ஏதோ ஏதோ நடக்கும் போல, ஏதோ காதுல உடம்புல ஏதோ ஓடும் போல ஓடும். அவர் இப்ப அந்த போதைக்கு வந்துட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, எவனுமே இத்தனை வருஷம் அனுபவத்துல அன்பா இருன்றத சொல்லியே கொடுக்கலாம். அடப்பாவி, அன்பாருன்ற வார்த்தையும் வாழ்க்கையிலேயே நீ கேட்டது இல்லையா, அவ்வளவுதான். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத மொத்த பதில்களும் அந்த அன்புக்குள்ளதான் இருக்கு. யூ வில் கெட் ஆல் த ஆன்சர்ஸ் ஃப்ரம் யுவர் லவ், யூ வில் கெட் ஆல் த ஆன்சர்ஸ் ஃப்ரம் யுவர் கம்பேஷன், யூ வில் கெட் ஆல் த கிளாரிட்டி த்ரூ யுவர் லவ். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன், ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள், அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.